பழைய பல்லவிகளை பாடுவது புதிய சிந்தனை அல்ல என்று பாஜகவின் தேர்தல் அறிக்கை குறித்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக தேர்தல் அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் இல்லை என குறிப்பிட்டார். அனைத்து ஊர்களுக்கும் குழாய் மூலம் தண்ணீரே சென்று சேராத நிலையில் குழாய் மூலம் எரிவாயு கொண்டு செல்வதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்று விமர்சித்தார். நாட்டில் 5% பேர் மட்டுமே ஏழ்மை நிலையில் இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். 4 கோடி வீடுகளை கட்டி கொடுத்து விட்டதாக பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது பொய்க்கணக்கு என்றும் சிதம்பரம் சாடினார். 4 கோடி வீடுகளை கட்டி கொடுத்திருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 52,000 வீடுகளை கட்டியிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர் சிவகங்கை மாவட்டத்தில் பாஜக அரசு கட்டி கொடுத்த 52,000 வீடுகளை காட்ட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அனைத்து ஊர்களுக்கும் புல்லட் ரயில் இயக்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்திருப்பது வேடிக்கையானது என்றும் விமர்சித்தார். ஒரு புல்லட் ரயிலுக்கு 1,00,000 கோடி ரூபாய் செலவு செய்ய தயாராக உள்ள பாஜக அரசு போதிய விபத்து தடுப்பு கருவிகளை பொருத்தாதது ஏன் என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பினார்.